ஹே கைஸ், நான் நேற்று தான் பொன்னியின் செல்வன் மூவி பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் அந்த மூவியை பேஸ் பண்ணி அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸில் டாப் 10 பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அந்த மூவியில் வரக்கூடிய கேரக்டர்ஸோடைய பவர், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த லிஸ்ட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டானது முழுக்க முழுக்க அந்த மூவியை பேஸ் பண்ணி தானே தவிர அந்த நாவலை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ நாவல் ஃபேன்ஸ் அஃபண்ட் ஆகாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர் ஆழ்வார்க்கடையான் நம்பி, அதாவது ஜெயராம் பிளே பண்ணியிருந்த ஆழ்வார்க்கடையான் நம்பி. இந்த கேரக்டருக்கு என்ன ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு 10வது இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனில், அதாவது பொன்னியின் செல்வனாக வரக்கூடிய நம்ம ஜெயமுறவிக்கும் வந்தியத்தேவனாக வரக்கூடிய கார்த்திக்கும் சப்போர்ட் பண்ணி இவர் ஃபைட் பண்ணுவார். ஸோ அந்த ஃபைட்டை மட்டும் பேஸாக வச்சு இவருக்கு நம்ம 10வது இடத்தை கொடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியது பாண்டிய அபயத்தா வரக்கூடிய கிஷோர், அதாவது ரவிதாசன் அப்படிங்கிற கேரக்டர். இந்த கேரக்டருக்கு ஏன் இவ்வளோ கம்மியான ரேங்க் அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட கேரக்டருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக மெயின் கேரக்டர்ஸ் யார் கூடயும் இவர் மோதக்கூடிய காட்சியும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் மட்டும்தான் இவருக்கு இந்த 9வது இடம். ஒருவேளை 2வது பார்ட்டில் இவருடைய கேரக்டரை இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து வடிவமைச்சிருந்தாங்க அப்படின்னா, இவர் இன்னும் மேலே ரேங்க்குக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கக்கூடியது பெரிய வேளார் அப்படிங்கிற கேரக்டர். இந்த கேரக்டராக படத்தில் பிரபு வந்து ப்ளே பண்ணியிருந்தார். இந்த கேரக்டருக்கும் வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத அந்தளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சில சீன்களில் அவரை உயர்த்தி பேசக்கூடிய அந்த டயலாக்ஸை வச்சு இவருக்கு நம்ம 8வது இடம் கொடுத்துருக்கோம். நம்மளோட லிஸ்ட்டில் 7வது இடத்துல வரக்கூடியது சின்ன பருவேட்டரையர், அதாவது பார்த்திமன் ப்ளே பண்ணியிருந்த அந்த கேரக்டர். இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு தனியாக ஒரு படையே இருக்குது, அதாவது தஞ்சை ஃபோர்ட்டை பாதுகாக்கிறதுக்காக அவருக்குன்னு ஒரு படையே இருக்குது. ஸோ அதனாலையும் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸை வச்சும் இவருக்கு நம்ம இந்த 7வது இடத்தை கொடுத்துருக்கோம். நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்ததாக, அதாவது 6வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியது பார்த்திபன், அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன சின்ன பழுவேட்டரையர் நடிச்சிருந்த பார்த்திபன் கிடையாது. இந்த படத்தில் பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய விக்ரம் பிரபு. இவருக்கு எதுக்காக இந்த இடத்த கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த படத்தில் இவர் வாரில் ஈடுபடக்கூடிய சீன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இவரோட வயசு அண்ட் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த இளமை, இதை வச்சு இவரோட பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி இவருக்கு இந்த 6வது இடத்த கொடுக்குறோம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்துக்கு வரப்போகிறது கார்த்தியோட கேரக்டரான வந்தியத்தேவன். இந்த கேரக்டர் டாப் 3ல இருக்கும் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க. பட் இந்த கேரக்டருடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒரு லிமிட்ல இருக்கிறதுனாலையும், இதை விட சுப்பீரியரான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் முன்னாடி இருக்கிறதுனாலையும் இந்த கேரக்டர் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. பட் புத்தி கூர்மையிலையும் ஒரு பிரச்சனை வந்தால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான அந்த சமயோஜித புத்தியிலையும் இந்த கேரக்டர் எப்பவுமே இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் தான். பட் நாவலை பற்றி நம்ம பேசல, மூவியை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால வந்தியத்தேவனுக்கு 5வது இடம். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியது சுந்தர சோழன், அதாவது பிரகாஷ்ராஜ் நடிச்சிருந்த அந்த சோழ சக்கரவர்த்தியோட கேரக்டர். இந்த கேரக்டர் இந்த லிஸ்ட்டில் வரணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த கேரக்டரை எதுக்காக நான் வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா, அவர் இப்போ உடம்பு இல்லாமல் இருக்க போய் இந்த மூவியில் நமக்கு வந்து ரொம்பவே வீக்காக காமிச்சிருப்பாங்க. பட் சோழ சக்கரவர்த்தியாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவருக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் இருக்கும்போது, அதாவது நலமாக இருக்கும்போது, அவர் எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்லையும் புத்தி கூர்மையிலும் வந்துட்டு ஷார்ப்பாக இருந்திருப்பார் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி தான் இவருக்கு இந்த 4வது இடத்தை நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளோட லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியது இந்த மூவி அண்ட் நாவலுடைய டைட்டில் கேரக்டரான பொன்னியின் செல்வன், அதாவது அருண்மொழிவர்மன். ஜெயம் ரவி ப்ளே பண்ணியிருந்த இந்த கேரக்டருக்கு தான் நம்ம வந்து 3வது இடம் கொடுத்துருக்கோம். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் எப்பவுமே இவர் வந்து கரிகாலனுக்கு ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இவருக்கு கரிகாலனுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை விட இவருக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறதுனால இவருக்கு 3வது இடத்தை நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளோட லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியது அதித்த கரிகாலன். என்னடா இது, ஃபஸ்ட் இடத்துல ஒரு வருவார் அப்படின்னு நினச்சா செகண்ட் இடத்துக்கு வச்சுட்டீங்க, அப்போ ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 2வது இடம் அதித்த கரிகாலனுக்கு கொடுக்கறதுக்கான காரணம், இவருடைய போருக்கான ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், புத்தி கூர்மையாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக தான் இருக்கும். கொஞ்சம் கோவக்காரரை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே இவர் வந்து டாப் தான். ஸோ இவருக்கு நம்ம செகண்ட் பிளேஸ் கொடுக்குறோம். நம்மளோட லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பிளேஸ், அதாவது டாப் பிளேஸை பிடிக்கக்கூடியது பெரிய பழுவேட்டரையர், அதாவது சரத்குமார் நடிச்சிருந்த அந்த கேரக்டர். இந்த கேரக்டருக்கு எதுக்கு நம்பர் ஒன் ஸ்பாட் கொடுக்குறீங்க? பொன்னியின் செல்வன் கொடுத்துருக்கலாம், இல்லை கரிகாலன் கொடுத்துருக்கலாம், இல்லை வந்தியத்தேவன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இருந்தாலும் இவருடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இவங்க யாரையுமே மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த படத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரையும் விட இவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு போர் அப்படின்னு வருதுன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதுக்குமே பயப்படாத ஒரு ஆள், சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆள், அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கிற பல காரணங்களால் இவருக்கு நம்ம நம்பர் ஒன் பிளேஸை கொடுக்குறோம். ஸோ நான் கொடுத்த இந்த லிஸ்ட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.